हेलो फ्रेंड्स वेलकम टू तमिल अंड्राश अकाडमी सो इप्पो नम्म वंदु पात्तना तमिलनाडु वरलारुम पन्बाडुम अप्पडिनु ओरु टापिक पात्तुट्टिरुक्कोम सो इदुक्कु मुन्ना नमक्कु वंदु पात्तना போர்ச்சுகீசியர்கள் பார்த்திருந்தோம் देन வந்து அதுக்கு அடுத்து டச்சுக்காரர்கள் அப்படிங்கறத பார்த்திருந்தோம் இப்போ நம்ம வந்து பார்த்தனா டானியர்கள் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் ஆக்சுவலா வந்து டானியர்கள் வந்து இங்க தமிழகத்துல வந்து ரொம்பலாம் வந்து பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணல பட் சீகன் பல்க் அப்படினு சொல்லிட்டு ஒருத்தவர் இருப்பார் சரிங்களா சீகன் பால்க் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் இந்த இந்த டேனியர்கள்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அவரை பத்தி நம்ம வந்து இந்த கண்டினியூஸ் முடிஞ்சதுக்கு அடுத்து நம்ம வந்து பார்ப்போம் ஏன்னா அவர் வந்து இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படிங்கிறதுனால அவரை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு லைக் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஸோ அதெல்லாம் வந்து இவங்க கொண்டுட்டு வரப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் ஓகேவா சரி ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டேனியர்கள் வந்து இவங்க வந்து இந்தியாவில் வர்த்தகம் பண்ணுறதுக்காக ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கிரியேட் பண்ணாங்கல்ல ஸோ அந்த அமைப்பு 1616 வருஷத்தில் டென்மார்க் கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனியை நிறுவியிருக்காங்க யாரினுடைய அனுமதியோடு அப்படின்னு பார்க்கும்போது 4 கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய டென்மார்க்கினுடைய மன்னரினுடைய அனுமதியின் பேரில் நமக்கு டென்மார்க் கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு 1616 வருஷத்தில் கிரியேட் பண்ணிட்டாங்க ஸோ கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இந்தியாவுக்கு ஒரு வணிக குழுவை அனுப்புகிறாங்க யாரினுடைய தலைமையில் கிரேப் அப்படின்னு சொல்லக்கூடியவரினுடைய தலைமையில் 1620 ஒரு வணிக குழுவை இங்கே அனுப்புகிறாங்க சரிங்களா அந்த வணிக குழு என்ன பண்ணுதுன்னு பார்க்கும்போது தஞ்சாவூருக்கு வந்து ரகுநாத நாயக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன்னரிடம் அனுமதி வாங்குது இந்த கிரேப் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு வணிக குழு அந்த படை வந்து தஞ்சாவூருக்கு வந்து ரகுநாதன் நாயக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னர்கிட்ட அனுமதி வாங்கி இங்கே நீங்கள் வந்து வணிகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வணிகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ தரங்கம்பாடியில் அதுக்கடுத்து தரங்கம்பாடியில் இவங்க வந்து டேனிஸ் போர்க் அப்படின்னு சொல்லி தான் இந்த தரங்கம்பாடியை வந்து அளப்பாங்க ஓகேவா டேனிஸ் போர்க் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து தரங்கம்பாடின்னு சொல்கிறதுக்கு வாயில் வரலையாமா அதனால் டேனிஸ் போர்க் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்களாமா ஓகேவா ஸோ இந்த தரங்கம்பாடியை பிடிச்சி இங்கே வந்து வணிகம் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க வணிகமும் நடந்துகிட்ருக்கு ஓகேவா ஸோ அந்த தரங்கம்பாடிக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பேர் இருக்குது இசைப்பாடும் அலைகளை கொண்ட இடம் அப்படின்னு சொல்லுவாங்களாமா ஸோ அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸ் அப்படிங்கிறது இசை சம்மந்தமாக சரிங்களா இசைப்பாடும் அலைகளை கொண்ட இடம் அப்படிங்கிறது தரங்கம்பாடி அந்த தரங்கம்பாடியில் வணிகம் பண்ணிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட இன்னொரு விஷயம் நடந்துச்சு ஓவே ஜேடே அப்படின்னு சொல்லக்கூடியவர் அங்கே ஒரு கோட்டையும் கட்டியிருக்காரு தரங்கம்பாடியில் ஓவே ஜேடே அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு கோட்டையும் கட்டியிருக்காரு அங்கே வந்து அவங்களுடைய ஆளுநர்களாக இருக்கட்டும் ஸோ அவங்களுடைய முக்கியமான தலைவர்கள் வந்து அந்த கோட்டையில் வந்து இருந்திருக்காங்க சரிங்களா ஸோ ஆரம்பத்தில் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தரங்கம்பாடி அப்படின்னு ஒரு விஷயம் ஸோ இங்கே ஞாபகம் வந்துடணும் டேனியர் அப்படின்னு சொன்னாலே தரங்கம்பாடி அப்படிங்கிறதே ஞாபகம் வந்துடணும் கரெக்டுங்களா சரி ஓகே தென் அதுக்கடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய காலத்தில் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரால் 1305 கெட்டப்பட்ட மாசிலாமணிநாதர் ஆலயம் அப்படின்னு இருக்கு சரிங்களா அதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டிடக்கலைகளை பார்த்து ரொம்ப வந்து ஆச்சரியப்பட்டாங்களாம் சரிங்களா ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்படி இப்படி கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியப்பட்டலாம் நமக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பட் இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா அதுக்கு பக்கத்துலேயே சியோன் தேவாலயம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் கட்டி வச்சுருக்காங்க யார் கட்டினா அப்படின்னு பார்க்கும்போது டேனியர்கள்லாம் கட்டியிருந்தாங்க ஓகேவா ஸோ இது வந்து 1701 கட்டியிருப்பாங்க சரிங்களா ஸோ இங்கே இருக்கக்கூடிய கட்டிடக்கலைகளையே வந்து அவங்க வந்து டாமினேட் பண்ணலை ஸோ யாருக்கும் தொந்தரவும் கொடுக்கல அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துச்சு சரிங்களா அப்படி இருக்கும்போது இங்கே தமிழகம்னா தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸும் கொடுத்தாங்க ஓகேங்களா அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வரும்போது இவரை பற்றி பார்க்கும்போது நம்ம வந்து இன்னும் சொல்லுவோம் ஜஸ்ட் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அந்த பக்கத்துலேயே வந்து சியோன் தேவாலயம் அப்படிங்கிற ஒரு தேவாலயத்தையும் இவங்க வந்து கட்டிட்டு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க 1729 ஆசிய கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டென்மார்க் கிழக்கிந்திய கம்பெனியை பெயர் மாற்றம் பண்ணுறாங்க ஓகேவா அப்படியே வணிகம் பண்ணிட்டு இருக்கும்போது 1729 ஆசிய கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு டென்மார்க் கிழக்கிந்திய கம்பெனியை பெயர் மாற்றம் பண்ணுறாங்க ஓகேவா சரி இம்பார்ட்டண்ட்டாக கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு எந்த வருஷம் டென்மார்க் கிழக்கிந்திய கம்பெனியை ஆசிய கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1729 ஓகேவா அந்த பெயர் மாற்றம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து ஒரு 40 வருஷத்துக்கு இவங்க வந்து வணிகம் பண்ணுறதுக்கான அப்ரூவலும் வாங்குறாங்க ஒரு 40 வருஷத்துக்கு ஓகேவா 1729 ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது வணிகங்கள் நிறையா பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் இங்கே பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரிட்டன் அவங்களுடைய ஆதிக்கம் ரொம்ப மேலே எழும்பி வருது ஸோ அவங்களுடைய அந்த தாக்குதலுக்கு இவங்க வந்து பதில் கொடுக்க முடியல அப்படின்றதுனால 1845 இவங்களுடைய இவங்க எடுத்து வச்சுருக்க பல இடங்களைய பிரிட்டனுக்கு விற்றுட்டு இவங்க வந்து
திரும்ப நாட்டுக்கே போயிடறாங்க சரிங்களா. ஸோ இதுதான் இவங்க இந்த டேனியர்கள் வந்ததில் நடந்த தமிழகத்தில் நடந்த சில மாற்றங்கள் சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான நபருங்கிறது இந்த சீகன்பால்க். இந்த சீகன்பால்கை பற்றி நம்ம வந்து பார்க்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட். ஸோ கேட்குறது இந்த கண்டென்ட் கேட்கலாம், அல்லது தரங்கம்பாடியை கேட்கலாம், அல்லது ஸ்டார்ட் பண்ணப்பட்டதை கேட்கலாம், இல்லை பெயர் மாற்றம் அப்படிங்கிறத கேட்கலாம், இல்லை முடிஞ்சதை கேட்கலாம், அல்லது கூற்றுகளை கொடுத்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்கணும் அப்படின்னா இந்த தமிழ்நாடு வரலாறும் பண்பாடுக்கு இந்த சீகன்பால்கை பற்றி தான் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகேவா. ஸோ அதனால் அவரை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போது நம்ம வந்து டேனியரில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபர் பார்த்தலோமியோ சீகன்பால்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இவரை முதன் முதலாக யார் அனுப்பிச்சிருப்பான்னு பார்க்கும்போது டென்மார்க்கினுடைய மன்னராக விளங்கக்கூடிய நான்காம் ஃப்ரெடரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் இவரை வந்து அனுப்பிச்சிருப்பார் ஓகேவா. ஸோ இவர் அதுக்கு முன்னே நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபராக அங்கே வந்து திகழ்ந்திருப்பார். ஸோ அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த நான்காம் ஃப்ரெடரிக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சமய பரப்பூலியராக இந்த பார்த்தலோமியோ சீகன்பால்கை தரங்கம்பாடிக்கு அனுப்பிச்சிருப்பார் ஓகேவா. ஸோ தரங்கம்பாடிக்கு அனுப்பிச்சிருப்பார். முதல் முதலாக இவர் தரங்கம்பாடிக்கு வர்றாரு. இவர் தரங்கம்பாடிக்கு வந்த உடனே இவருடைய முக்கியமான பணிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்கே சில ஒதுக்கப்பட்ட மக்கள்கள் அப்படிங்கிறத இருப்பாங்கள்ல, ஸோ லைக் டாமினேட் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அவங்க கூட இருந்து அவங்களுடைய குறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றுறதுக்கு ஈடுபட்டது தான் இவரினுடைய முக்கியமான ஒரு கண்டென்ட்டு ஓகேவா. ஸோ இவர் இதுக்கு முன்னே ஹாலே யூனிவர்சிட்டியில் லூதரிச சித்தாந்த சிறப்பு பட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து பார்த்தோன்னா இவர் வந்து பெற்றிருக்காரு ஓகேவா. சிறப்பு பட்டம் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பெற்றிருக்காரு. லூதரிச சித்தாந்த சிறப்பு பட்டம் அப்படிங்கிற ஒரு பெற்றதுனால தான் இவர் வந்து தரங்கம்பாடிக்கு இவரை வந்து சூஸ் பண்ணியிருப்பார் தரங்கம்பாடிக்கு அனுப்புறதுக்கு சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு நபர் அப்படிங்கிறதுனால ஸோ இவரை வந்து இந்த லூதரிச அமைப்பு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி லூதரிச மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லூதரிச மிஷன் அப்படின்னு இவர் இந்த இங்கே அனுப்பி நமக்கு வந்து இந்த மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த நிகழ்வுக்காக சொல்லியிருப்பாங்க ஓகேவா. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பார்த்தலுமே வந்து தரங்கம்பாடிக்கு வந்துட்டார். வந்த உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த லூதரிச அமைப்பினுடைய சமய பரப்புரையராக இங்கே வந்துட்டார். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் விஷயம் பயிற்சி பள்ளி. இங்கே வந்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னா ஆசிரியர்களுக்கு சரியான பயிற்சிகள் அப்படிங்கிற மாதிரி வேணும் அப்படின்றதுக்காக இவரினுடைய சில கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு பயிற்சி பள்ளி அப்படிங்கிறத தொடங்குறாரு ஸ்டார்டிங்கில் ஓகேவா. ஸோ பயிற்சி பள்ளியில் ரெண்டாவது என்னென்னா தமிழ் பயிற்று மொழியாகவே இருக்கணும். இவரினுடைய கருத்துக்கள் மக்கள் மத்தியில் கொண்டுட்டு போய் சேர்க்கிறதுக்கு மக்களுக்கு தேவையான மொழிகள்லேயே இருக்கணும் அப்படின்றதான் தமிழை சூஸ் பண்ணி 1707 தமிழை பயிற்று மொழியாகவே வைக்கிறாரு. ஒரு பயிற்சி பள்ளி அப்படிங்கிறத ஆரம்பிச்சு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபர். இவர் வந்து ஜெர்மனி ஓகேங்களா. இவர் வந்து ஜெர்மனி இங்கே வந்து தமிழை எழுதுறதுக்கும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாராமா, தமிழை பேசுறதுக்கும் தெரிஞ்சுக்கிட்டாராமா. ஸோ அப்படி ஒரு முக்கியமான ஒரு நபர் சரிங்களா. ஸோ இங்கே வந்து தமிழை வந்து பயிற்று மொழியாக 1707 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் இன்னொரு விஷயம் பெண்களுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுதான் நமக்கு வந்து வாழ்க்கையில் மேலே போகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு பெண் கல்வியும் நமக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு விதவை குழுவை சூஸ் பண்ணி ஒரு ஸ்கூலை கிரியேட் பண்ணி அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு விதவை குழுக்கிட்டேயே அதை வந்து ஒப்படைக்கும் செய்கிறாரு. ஸோ அப்போது விதவைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த நபர்களுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு கரெக்டுங்களா. ஸோ ஆசிரியர் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு ஒரு பயிற்சி பள்ளி, அதில் தமிழை பயிற்று மொழியாக கொண்டு வராரு, பெண் கல்வி கொண்டுட்டு வராரு, அதில் விதவை குழுவை தூக்கி ஒரு ஸ்கூலை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஒப்படைக்கிறாரு. ப்ளஸ் அது போக பிராமணரை கண்டித்தார். என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிராமணர்கள் தான் பல மக்கள்கள் வந்து டாமினேட் பண்ணி நீங்கள் கீழே அப்படி இது அது அப்படின்னு சொல்லிட்டு டாமினேட் பண்ணி நீங்கள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அந்த சாதிய முறைகள் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணப்பட்ட ஒரு நிகழ்வு. அதனால் பிராமணரையும் இவர் வந்து கண்டிக்கிறாரு. ப்ளஸ் அது போக இவரினுடைய முக்கியமான விஷயங்களில் தென்னிந்திய கடவுள்களினுடைய குலவழிப்பட்டியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை வந்து இவர் எழுதியிருக்காரு. ரொம்ப 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 முக்கியமான ஒரு கண்டென்ட். ஸோ இந்த நூலினுடைய பெயரை கொடுத்து இதை வந்து கேட்கலாம் இவர் யார் எழுதுனா அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா. அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது 1718 அக்டோபர் 1 ஜெருசலே தேவாலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவாலயத்தை கட்டி அதில் லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்லேயே வழிபடலாம் அப்படின்னு ஒரு விஷயமும் இவர் வந்து கொடுத்துருக்காரு சரிங்களா. ஸோ இங்கேனா அப்போ தான் மக்கள் மத்தியில்
இவங்களுடைய கருத்துக்களும் போய் சேரும் அப்படின்னு ஒரு விஷயங்களுக்காக. ஸோ அதே மாதிரி அவங்களுடைய அந்த கலாச்சாரங்களே மாறக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இந்த தமிழ்லேயே வழிபடுறதுக்கு 1718 அக்டோபர் 1 கிரியேட் பண்ணப்பட்ட இந்த ஜெருவலே ஜெருசலே தேவாலயத்துக்கு அனுமதியை நமக்கு வந்து கொடுத்து வச்சுருக்காரு. ப்ளஸ் அது போக உலக நீதி, கொன்றை வேந்தன், நீதி வெண்பா இந்த நூல்கள் எல்லாத்தையுமே உலகத்தில் இருக்கிற மற்ற நபர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக டிரான்ஸ்லேட் பண்ணியும் கொடுத்துருக்காரு. ஒரு தமிழ் அகராதி, தமிழ் சொற்களஞ்சியம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு தமிழினுடைய அருமை பெருமை தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு தமிழ் அகராதியும் ஒரு தமிழ் சொற்களஞ்சியத்தையும் இவர் வந்து உருவாக்கியிருக்காரு. கடைசியாக கிரியேட் பண்ணப்பட்ட ஒன்று தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படிங்கிறத இங்கே தரங்கம்பாடியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆசியாவிலேயே முதல்ல அப்படிங்கிறது நமக்கு வந்து தரங்கம்பாடி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அப்படிப்பட்ட ஒரு முன்னோடி அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இது வந்து பார்த்தோன்னா இங்கே தமிழில் அந்த எழுத்து இருக்குல்ல அந்த ஃபாண்ட்டை ஜெர்மனிலேயே போய் மேக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏதாவது அந்த அச்சுக்களை வந்து அங்கேயே மேக் பண்ணிவிட்டு இங்கே வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அதுக்கு தேவையான பேப்பரு, தென் வந்து இங்கு, இது எல்லாத்தையுமே ஜெர்மனிலேருந்து நமக்கு வந்து இறக்குமதி பண்ணி இங்கே வந்து பிரிண்ட் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. அது மூலமாக நிறையா வந்து லைக் சில இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ தென் வந்து 1683 1719 இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் இவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருந்தது. அதுக்கப்புறம் இவர் வந்து அங்கே வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ் மக்களுக்காக கிட்டத்தட்ட போராடினார் அப்படின்னு ஒரு விஷயமும் கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் இங்கேயே இறந்திருந்தார் அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்க ஒன்று. தமிழ்நாட்டிலேயே இறந்திருந்தார் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ இதுதான் இவரை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் எல்லாமே. ஸோ ரொம்ப முக்கியம் இந்த பிரிண்டிங் ப்ளஸ் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. தென் அதுக்கடுத்து இந்த பயிற்று மொழி, தமிழை பயிற்று மொழியை வைக்கிறது இந்த பயிற்சி பள்ளியில் இந்த வருஷத்தை செக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது வேறு அந்த நூல் அப்படிங்கிறத ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இதுதான் இந்த கண்டென்ட், இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கண்டென்ட். ஸோ இதுக்கடுத்து நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆங்கிலேயர்களை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஆங்கிலேயர்கள் இங்கே வந்ததுனால தமிழகத்தில் என்னென்ன சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களை வந்து கரெக்டாக சேரணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழன் ராஷ்டிரிய NPSC அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.